இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் சாம்பார் தான் பண்ண போறோம். அதுக்காக நாடன் வெண்டைக்காய் எடுத்து வச்சிருக்கோம். 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருக்கோம். ரெண்டு பெரிய வெங்காயம், தக்காளி, ஒரு மூடி தேங்காய் துருவல், ஒரு 4-5 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, பருப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய், மல்லி, வெந்தயம், பெருங்காயம், புளி, கடுகு, உப்பு. முதல்ல வந்து பருப்பை வந்து வேக வச்சிடலாம். பருப்பு வந்து வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிடலாம். துவரம் பருப்பு, வந்து 2 வாட்டி நல்லாவே கழுவி எடுத்துறணும். குக்கரில் வந்து வேக வச்சிடலாம். துவரம் பருப்பு, அது கூடவே மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஆயில் விட்டுடலாம். இது வந்து ஒரு 3 விசில் வரட்டும், மூடி வச்சிடலாம். புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கோம். இதை வந்து ஊற வச்சிடலாம். பருப்பு வந்து வேகட்டும். நம்ம அதுக்குள்ளேயே வெண்டைக்காயும் தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். அதுக்காக வெண்டைக்காயை வந்து முதல்ல வந்து 2 வாட்டி நம்ம கழுவிட்டோம். 1 வாட்டி கழுவிடலாம். ஒரு நல்ல பெரிய பெரிய வெங்காயம், வெண்டைக்காய் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணினா போதும். சாம்பாருக்குங்கிறதுனால கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துடலாம். பருப்பு வந்து 3 விசில் வந்துருச்சு, இறக்கி வச்சிடலாம். அப்படியே சாம்பாருக்கு வந்து மசாலா வணக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். ரெண்டு பெருங்காயம், அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், வெந்தயம் பொரிஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் அடுப்பு வந்து கம்மியாகவே வச்சுக்கலாம். கொஞ்சமாக மல்லி, ஒரு 10 காஞ்ச மிளகாய், மல்லி மிளகாய் வறுபடட்டும். அதுக்கப்புறமா தேங்காய் போட்டுடலாம். இதோடவே இந்த 4-5 பல்லு, இதோடவே 4-5 சின்ன வெங்காயம், துருவி எடுத்த தேங்காய், ஒரு மூடி தேங்காய் போட்டிருக்கோம். ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலை,
தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லாவே ப்ரவுன் கலரா வரட்டும். அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மிலியே வச்சு வறுத்தெடுத்தா போதும், இல்லைன்னா சீக்கிரமா தேங்காய் எல்லாம் கரிஞ்சு போயிடும். சாம்பாருக்கு வந்து மசாலா வந்து நல்ல செவக்கவே வறுத்தெடுத்துட்டோம். இது வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். சாம்பாருக்கு வந்து மசாலா வணக்கி எடுத்துட்டோம். இதுலயே வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி வெண்டைக்காவையும் வெங்காயத்தையும் வணக்கி எடுத்துடலாம். கட் பண்ணி வச்ச வெண்டைக்காய் வந்து செஞ்சிருக்கு. இது வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். இந்த அளவுக்கு வதக்கி எடுத்தா போதும். இது அப்படியே அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இறக்கி வச்சிடலாம். புளியை வந்து கரைச்செடுத்த தண்ணி குழம்பு செய்யறதுக்கு வந்து அடுப்பு பத்த வச்சிடலாம். வந்து புளித்தண்ணி வந்து நல்லாவே ஒன்று கொதிக்கட்டும். மசாலா வறுத்து வச்சது வந்து ஆறிடுச்சு. இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்செடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குற குறப்பாகவே அரைச்செடுத்துட்டு வந்துடணும். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. புளித்தண்ணி வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. இதில் வந்து கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளி இது போட்டுடலாம். இதோடவே வணக்கி வச்ச பெரிய வெங்காயமும் வெண்டைக்காயும் இதை சேர்த்துடலாம். கொஞ்சமா உப்பு சேர்ந்து நல்லாவே ஒன்று கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா வந்து அரைச்செடுத்துட்டு வந்துடலாம். காயில போட்டு நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த டைமில் அரைச்செடுத்து மசாலாவை சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி நம்ம வந்து முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டிருந்தோம். இப்போ கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கலாம்.
மசாலா வடு சேர்த்து காய் எல்லாம் சேர்த்து நல்லாவே mix பண்ணி எடுத்துறோம் நல்லாவே ஒன்னு கொதிச்சு காய் எல்லாம் வேகட்டும் மூடி வெச்சிரலாம் மசாலாவும் ஊத்தி நல்லாவே காய் எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு இதில வந்து இந்த வேக வெச்ச பருப்பு ஊத்திரலாம் பருப்பையும் ஊத்திட்டோம் இன்னும் நல்லாவே ஒன்னு கொதிக்கட்டும் இந்த சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு வந்து கடைசியா கொஞ்சம் வெல்லம் இது சேர்த்தறலாம் கலந்து விட்டதுக்கு அப்புறமா இறக்கி வச்சிரலாம் சாம்பார் வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுறலாம் கொஞ்சமா கடுகு கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பொன்னிறமாக வரட்டும் வெங்காயம் வந்து பொன்னிறமாக வந்துருச்சு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த தாளிப்பை வந்து சாம்பாரில் ஊற்றிடலாம் சுவையான வெண்டக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு சாப்பாடோட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சாம்பார் வந்து சூடு ஆறணும் கொஞ்சம் அப்போது இன்னும் நல்லா இருக்கும் சாம்பாரும் சாதமும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வெண்டக்காய் சாம்பார் வந்து சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்